பெரம்பலூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் மணி நேர விரிவுரையாளர்கள் அனைத்து தற்காலிக அலுவலக பணியாளர்கள் கல்லூரியில் இன்று முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிலுவையில் உள்ள 4 மாத ஊதியத்தை வழங்க கோரியும் கடந்த 2020 முதல் தற்போது வரை உள்ள 24 மாதங்கள் நிலுவையில் இருக்கும் ஊதியத்தை உடனே வழங்க கோரியும் அனைத்து தற்காலிக பணியாளர்களுக்கும் பணியிட பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் அனைத்து தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் அனைத்து தற்காலிக மணி நேர விரிவுரையாளர்கள் அனைத்து தற்காலிக அலுவலக பணியாளர்கள் இன்று காலை 11 மணி முதல் காலவரையற்ற கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மேனாள் பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி, பெரம்பலூர் மாவட்டம், அனைத்து தற்காலிக பேராசிரியர்கள், மணி நேர விரிவுரையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் சேர்ந்து இன்று நாங்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து காலவரையற்ற நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் கோரிக்கையாக ஜூன், அக்டோபர், நவம்பர் மாதத்திற்கான வழங்கப்படாமல் இருக்கும் அரசால் உயர்த்தப்பட்ட ஊதியத்தை ₹20,000 நிலுவையின்றி வழங்கிட கோருதல். இரண்டாவது கோரிக்கை 1/1/2020 முதல் 24 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும். மூன்றாவது கோரிக்கை மணிநேர விரிவுரையாளர்கள் என்ற பெயரை மாற்றி கௌரவ விரிவுரையாளர்கள் என்று ஆணை வழங்கி நிலுவைத் தொகையுடன் உடைய ஊதியத்தை உயர்த்தி வழங்குதல் தொடர்பாகவும், நான்காவது கோரிக்கை அனைத்து தற்காலிக பேராசிரியர் பணியாளர்களுக்கும் பணி பாதுகாப்பினை வழங்கிட கோருதல், ஐந்தாவது கோரிக்கை 20/4/2020 முதல் பல்கலைக்கழக தினக்கூலி பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியத்தினை போன்று உறுப்பு கல்லூரிகளில் பணிபுரியும் தொகுப்பூதிய பணியாளர்களுக்கும் நிலுவைத் தொகையுடன் கூடிய ஊதிய உயர்வினையும் வழங்குதல் தொடர்பாக இந்த 5 அம்ச கோரிக்கைகளையும் நம்மளுடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கும் தமிழக அரசிற்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோளை தெரிவித்து எங்களுடைய கோரிக்கைகளை உடனே நிவர்த்தி செய்து தருமாறு உங்களுடைய பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முனைவர் சி. நீலவேணி, தமிழ்துறை.